हेलो वीवर्स, वेलकम टू अवर चैनल सुपर समेल। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆப்பம் மாவு எப்படி அரைச்சு ஆப்பம் எப்படி பஞ்சு போல சுட்டலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த மெஷர்மெண்ட் அளக்குறோமோ அதே சேம் குவான்டிட்டி புழுங்கல் அரிசி அண்ட் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. ஒரு உலக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 8 hours அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்துடுச்சு. அது கூட நான் ஒரு கப்பு சாப்பாடு எடுத்திருக்கேன். நம்ம சாப்பாடு சேர்த்து அரைக்கும் போது ஆப்போம் நல்லா பஞ்சு போல் சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. வாங்க இதை மிக்சி சேரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். மிக்சிலே அரைச்சிக்கலாம் ஆப்பத்துக்கு. ஏன்னா ஆப்பம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சம் கூடவே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த அளவுக்கு 3/4 தான் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூட கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி போட்டு அரைச்சதுக்கு அப்புறமேட்டு அப்பயே மாவு நல்லா பஞ்சு போல் இருக்குது நம்மளுக்கே தெரியும். தொட்டு பார்த்தாவே அந்த அளவுக்கு சாஃப்ட் கொடுக்கும். இந்த அளவு ரைஸ் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். நாங்கள் மோஸ்ட்லி வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் கடைசி பேட்ச் எந்த மாவு அரைச்சாலுமே அது கூட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா மாவோட சேர்த்து அரைச்சி வந்துடும். நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் மாவு எப்படி பஞ்சு போல் வந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஆப்பம் மாவு ரெடி. மாவு புளிக்க வச்சு நம்ம காலையில் எப்படி ஆப்பம் ஊற்றுறதுன்றத பார்க்கலாம். ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டி ஆப்பம் மாவு எடுத்து இதில் ஊற்றி இது ரவுண்டாக வர மாதிரி இது குச்சி பாருங்க பஞ்சு போல ஆப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுத்தி மொறுமொறுன்னு நடுவில் நல்லா பஞ்சு போல ஆப்போம் ரெடி ஆயிடுச்சு. அது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிடலாம். செம்மையா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.